ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் NCERT ஹிஸ்ட்ரி அவர் பாஸ்ட் 2 சாப்டர் 3 பார்க்கலாம். த டெல்லி சுல்தானேட்ஸ். போன சாப்டரில் காவிரி டெல்டா போன்ற இடங்கள் வந்து அரசாங்கத்தோட மையமாக இருந்துச்சுன்னு பார்த்துருப்போம். ஆனால் டெல்லி கேபிட்டல் அப்படின்றத பற்றி எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா டெல்லி வந்து 12 நூற்றாண்டில் தான் முக்கியத்துவம் வந்தாச்சு. இந்த டோமர் ராஜ்புட்ஸ் இருந்தவங்க தான் முதல் முறையாக டெல்லியை வந்து கேபிட்டலாக அங்கீகரித்தாங்க. இந்த டோமர் ராஜ்புட்ஸ் சௌஹான்ஸ் 12 நூற்றாண்டு சேர்ந்த சௌஹான்ஸ்னால் வீழ்ச்சி அடையப்பட்டாங்க. இந்த சௌஹான்ஸ் வந்து அஜ்மீர்லேருந்து டெல்லி வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. டோமர் மற்றும் சௌஹான்ஸ்க்கு கீழே தான் டெல்லி வந்து ஒரு முக்கியமான வணிகத்தலமாக மாறுச்சு. இந்த இடங்களில் பல ரிச் ஜெயின்ஸ் வியாபாரிகள் வந்து வாழ்ந்துட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பல கோயில்களை கட்டினாங்க. இந்த டெல்லியில் நாணயங்கள் அச்சிடப்பட்டது. அந்த நாணயத்தை டெல்ஹிவாலா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த டெல்லி வாலா அப்படின்றது அந்த காலத்தில் பெருமளவு புழக்கத்தில் இருந்தது. டெல்லி சுல்தானே நிறைய நகரங்களை வந்து கட்டமைச்சாங்க. அதை தான் நம்ம இப்போ வந்து டெல்லின்னு சொல்கிறோம். அதாவது பழைய டெல்லி, இப்போ நம்ம இருக்கிற புது டெல்லி கிடையாது, பழைய டெல்லி. இதில் வந்து டெல்லி, இ குஹான், சிரி, ஜஹான்பனா அப்படின்னு சொல்லிட்டு 4 நகரங்கள் இருந்தது. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா டெல்லியை ஆண்ட ரூலர்கள் பற்றின தகவல் இருக்குது. இதில் டெல்லி சுல்தான்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 டைனாஸ்டிஸ் இருந்தாங்க. அது பற்றினும் அது யார் யார் எந்தெந்த காலத்தில் வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்டிங் அபவுட் த டெல்லி சுல்தான்ஸ். டெல்லி சுல்தான்ஸ் பற்றி கல்வெட்டுகள், நாணயங்கள், அப்புறம் ஆர்கிடெக்சர்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் குறிப்பாக அதில் சொல்கிறது ஹிஸ்டோரிஸ் தான், அதாவது வரலாறுகள். இந்த வரலாறுகளை வந்து பர்ஷியனில் தாரிக் அண்டு தவாரிக்னு சொல்லுவாங்க. தாரிக் அப்படின்னா ஒரு நூல், அதாவது ஒரு வரலாற்று நூலாக இருந்துச்சு அப்படின்னா அதை தாரிக்னு சொல்லுவாங்க. இதுவே பல வரலாற்று நூலாக இருந்துச்சு அப்படின்னா தவாரிக்னு சொல்லுவாங்க. டெல்லி சுல்தானோட ஆட்சியில் ஆட்சி மொழியாக பர்ஷியன் தான் இருந்துச்சு. இது மாதிரி தவாரிக்கை எழுதுறதுக்கு முதல்ல அவங்க காகிதங்களை தயாரிப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன எழுதணுமோ அதை எழுதுவாங்க. அதுக்கப்புறமா அந்த எழுத்துக்களில், அதாவது எழுதுனதில் முக்கியமான வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகளை உருக்கின தங்கத்தினால ஹைலைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எழுதின எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி ஒன்றா வச்சுருவாங்க. இதை தான் நாங்கள் இதை தான் வந்து தவாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தவாரிக்கை எழுதுறது படித்த ஆண்களாக தான் இருந்தாங்க. செக்ரட்டரிஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், போயிட்ஸ், அப்புறம் நீதி மையங்களில் வேலை செஞ்சவங்களாம் அரசர்களோட நிகழ்வுகளை மட்டும் எழுதுறதா இல்லாமல் அரசர்களுக்கு ஆலோசனை செய்கிறாங்களாகவும் இருந்திருக்காங்க. இதில் ஃபரிக்ஹி முதாபிர் அப்படின்னு சொல்கிறவர் சொல்லிவிட்டு 13 நூற்றாண்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் த சர்க்கிள் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒன்று மென்ஷன் பண்ணுறாரு. அதில் அரசர் வீரர்கள் இல்லாமல் இருக்க முடியாது, வீரர்கள் சம்பளம் இல்லாமல் இருக்க முடியாது. இந்த சம்பளத்தை வாங்கணும், சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னா விவசாயிகள்கிட்டேருந்து வரி வசூலிக்கணும். இந்த வரி வசூலிக்கணும் அப்படின்னா விவசாயிகள் சந்தோஷமாகவும் வளமாகவும் இருக்கணும். அதுக்கு மன்னர் வந்து நிலையான ஆட்சியையும் நேர்மையான ஆட்சியையும் நிலையான நீதியையும் வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாரு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படின்னா தவாரிக்கை எழுதுகிறவங்க பெரும்பாலும் நகரங்களில் தான் வசிச்சிட்ருந்தாங்க. குறிப்பாக டெல்லி போன்ற நகரங்களில் ரொம்ப குறைவாக தான் கிராமங்களில் இருந்திருக்காங்க. சுல்தான்ஸ்கிட்ட இருந்த நிறைய வெகுமதிகளை வாங்க இந்த அவங்கள பற்றின வரலாறுகளை எழுத ஆரம்பித்தாங்க. ஆத்தர்ஸ் வந்து பர்த் ரைட், அப்புறம் ஜெண்டர் டிஸ்டிங்ஷனை வச்சு மன்னர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்காங்க. அதாவது பர்த் ரைட்னால் பிறப்பால் ஒருத்தர் வந்து உயர்ந்தவர், தாழ்ந்தவர், உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறதையும், ஒரு ஆணுக்கீழே தான் பெண் அப்படின்ற மாதிரியான சோஷியல் ஐடியாஸை வந்து அந்த காலத்தில் முன் வச்சு மன்னர்களுக்கு ஆலோசனைகளை கூறியிருக்காங்க. 1236 சுல்தான் இல்துமிஷோட டாட்டர் ரஷ்யா சுல்தான் ஆனாங்க. இதை பற்றி அந்த காலகட்டத்தில் இருந்த வரலாற்றாளர் மின்ஹஜ் இ சிராஜ் என்ன குறிப்பிடுறாருன்னா, ரஷ்யா அவளோட சகோதரர்களை விட திறமை வாய்ந்தவள், ஆனால் ஒரு பெண் வந்து அரசாள்வதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு கடினமாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. பெரிய அங்கே இருந்த பெரியவங்களால் இந்த ஆட்சியை சந்தோஷமாக ஏற்றுக்க முடியாததுனாலையும் ரஷ்யாவோட
சகோதரர்களாலையும் 1240 ரஷ்யா ஆட்சியை விட்டு நீக்கப்படுறாங்க. மின்ஹஜ் சிராஜ் வந்து இதை பற்றின ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு பெண் ஆட்சி செய்வது வந்து கடவுள் உருவாக்கின சமுதாய கட்டமைப்புக்கு எதிரானதாக இருக்குது. அதாவது பெண் என்பவள் ஒரு ஆணுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு எதிர்மறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாரு. ரஷ்யா ஆண் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு இதுலேயுமே வந்து கீழே வரலை. அதாவது ஆணுக்கான எந்த ஒரு குறிப்பிட்ட கீழையும் வந்து அவங்க வரலை. ஆனால் தானாகவே அவளோட குவாலிட்டிஸை வச்சு வளர்ந்து எப்படி இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாரு. ரஷ்யா தன்னுடைய கல்வெட்டுகள்லேயும் நாணயங்களும் தான் இல்துத்மிஷோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இது இப்போ இருக்கிற ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற வாராங்கலை சேர்ந்த காக்கத்திய டைனாஸ்டியில் இருந்த ருத்ரமாதேவி அப்படின்றவங்களோட ஆட்சிக்கு மாறுபட்டதாக இருந்தது. அதாவது இந்த ருத்ரமாதேவி அப்படின்றவங்க ஆட்சி செய்யும்போது தங்களை தன்னை வந்து ஒரு ஆணாக வந்து காமிச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி காஷ்மீரை சேர்ந்த தீதா அப்படின்ற ஒரு அரசி, தீதா அப்படின்னா எல்டர் சிஸ்டர், அதாவது அக்கான்ற அர்த்தம். இந்த பட்டத்தை வந்து இந்த அரசிக்கு மக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த அரசியை ஏற்றுக்கிட்ட மக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த அரசியோட உண்மையான பெயர் நமக்கு தெரியலை. நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் மாறாதான் வந்து இந்த ரஷ்யா வந்து தன்னுடைய உண்மையான பெயரை போட்டு தன் ஒரு அரசி, தன் ஒரு ஒரு பெண் அப்படின்றத நிலைநிறுத்தி ஆட்சி செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரம் காரிசான் டவுன் டு எம்பையர், தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த டெல்லி சுல்தான். 13வது நூற்றாண்டை சேர்ந்த டெல்லி சுல்தான்ஸ் ரேராக எப்போது தான் வந்து ஹிண்டர்லேண்ட்ஸை அவங்க கண்ட்ரோல்குள்ளே வச்சுருந்தாங்க. இந்த ஹிண்டர்லேண்ட் அப்படின்றது நகரத்துக்கு அப்பால் இருக்கிற ஒரு ரிமோட் ஏரியா தான். அதாவது ஒரு நகரத்தை சுற்றி இருக்கிற ஏரியாவை தான் நம்ம வந்து ஹிண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரேட்ஸ், ட்ரிபியூட்ஸ், அப்புறம் வந்து கொள்ளையடிக்கிறது மூலயமா தங்களோட சப்ளைஸையும் வாழ்வாதாரத்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொன்று, காரிசன் டவுன்ஸ். இந்த காரிசன் டவுன்ஸ் அப்படின்னா ஒரு நகரத்தில் நகரத்தை கோட்டை கட்டி படை வீரர்கள் மூலயமா பாதுகாத்துட்டு வருவாங்க. இதுதான் நம்ம வந்து காரிசன் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான பெங்கால், சிந்து போன்ற காரிசன் டவுன்களையும் டெல்லியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. கடுமையான வெதர்னால் கம்யூனிகேஷன்ஸ் வந்து அப்பப்போ பிரேக் ஆக ஆரம்பிச்சுது. இது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த மங்கோலியர்கள் தாக்குதல் வந்து சுல்தான்ஸ்கிட்ட கடினமாக இருந்துச்சு. இது இல்லாமல் எப்போயாவது அரசர்கள் வந்து வீக் ஆகிற மாதிரி இருந்தால் கவர்னர்கள் வந்து போர்க்குடி தூக்க ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்தையும் மீறி இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் சுல்தான்ஸை கியாசுதீன் பல்பன் அப்படின்றவர் வலிமைப்படுத்தினார். இவருக்கு அப்புறமா வந்த அலாவுதீன் கில்ஜி அப்புறம் முகமது துக்ளக்கும் இந்த சுல்தான்ஸுக்கு வலு சேர்த்திருந்தாங்க. இந்த சுல்தான்ஸ்லாம் ரெண்டு வகையாக அவங்களோட விரிவாக்கத்தை நகரம் அவங்களோட ஆட்சியை வந்து விரிவாக்கம் செஞ்சுருந்தாங்க. ஒன்று வந்து இன்டர்னல் ஃப்ரான்டியர், அதாவது ஒரு உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு நகரத்தை சுற்றி இருக்கிற இடங்களை வந்து கைப்பற்றுறது. சுல்தான் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களை வந்து கைப்பற்றினாங்க. இதுக்காக காடுகளை அழித்தாங்க. குறிப்பாக கங்கை மற்றும் யமுனை நதிக்கரைக்கு இடையில் இருக்கிற பகுதிகளை அழித்து அந்த காடுகளில் இருந்த மக்கள்லாம் வந்து வேறு இடத்துக்கு வெளியேற்றம் பண்ணாங்க. இந்த நிலங்களை விவசாயிகள்கிட்ட கொடுத்து விவசாயம் பண்ண ஊக்குவிச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் கேரிசன்ஸ், டவுன்ஸ், அப்புறம் புதிய கோட்டைகளை கட்டினாங்க. ட்ரேட் ரூட்டை இவங்களோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்தாங்க. ரெண்டாவதாக எக்ஸ்டர்னல் ஃப்ரான்டியர், அதாவது வெளியிடங்களில் தன்னோட ஆட்சியை வந்து பரப்புறது. இதில் குறிப்பாக சவுத் இந்தியாவை நோக்கி அவரோட படைகளை வந்து அவரை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அலாவுதீன் கில்ஜி அப்புறம் துக்ளக் காலத்தில் உச்சிக்கட்டத்தை அடைய ஆரம்பிச்சது. இந்த சுல்தானோட ஆர்மி யானை, குதிரை, அப்புறம் அடிமைகள், அப்புறம் விலையுறந்த மெட்டல்ஸ் இல்லை, இது எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றி அவங்களோட எடுத்துகிட்டு போனாங்க. துக்ளக் ஆட்சி முடிகிற சமயத்தில் டெல்லி சுல்தான்ஸ் கிட்டத்தட்ட 150 வருஷமாக இந்த இந்திய சப்கான்டினென்ட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கிற எல்லா பகுதியுமே வந்து இவங்க ஆட்சிக்குள்ளே அவங்களோட ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. இவங்க விவசாயிகள்கிட்டேருந்து வரி வசூலித்தாங்க. நீதியை நிலைநாட்டுறதுக்கு நிறைய முயற்சிகள் செஞ்சாங்க. நெக்ஸ்ட் வந்து மஸ்ஜித். அரபிக்கில் மஸ்ஜித் அப்படின்னா மாஸ்க் அப்படின்னு அர்த்தம்.
அதாவது முஸ்லீம்ஸ் வந்து மரியாதையோட சிரம் தாழ்ந்து அல்லாவை வணங்குகிற இடம்தான், அல்லாவை தொழுகிற இடம். மஸ்ஜித் இ ஜமி ஆர் ஜமா மஸ்ஜித் அப்படின்றது சிட்டியில் இருக்கிற முக்கியமான மாஸ்க். இங்கே வெள்ளிக்கிழமைகளில் நடக்கிற வெள்ளிக்கிழமையில் ப்ரேயர்ஸ் பண்ணுவாங்க. முஸ்லீம் தங்களுக்குள்ளேயே ரொம்ப மரியாதைக்குரிய படித்த ஒருவரை இவங்களோட தலைவர்களாக நியமிப்பாங்க. இந்த தலைவர்களை இமான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இமான்ஸ் வந்து வெள்ளிக்கிழமைகளில் குத்பா. இந்த குத்பா அப்படின்னா மத போதனை. வெள்ளிக்கிழமைகளை இந்த மத போதனைகளை இந்த இமான்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த தொழுகையப்போ முஸ்லீம்ஸ் வந்து மெக்காவை ஃபேஸ் பண்ணி தொழுவாங்க. அதாவது இது இந்தியாவிலேருந்து வெஸ்ட் பக்கம் பார்த்து இங்கேருந்து தொழுவாங்க. இந்த மாதிரி தொழுகிறத குயிப்லா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. டெல்லி சுல்தான் சப்கான்டினென்ட் முழுக்க நிறைய மாஸ்க்குகளை வந்து கட்டி வச்சுருந்தாங்க. இதன் மூலயமா இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்துட்ருந்தாங்க. மாஸ்க் அவங்களோட மத நம்பிக்கையையும் நெறிமுறைகளையும் உறுதிப்படுத்தும் விதமாக இருந்தது. இது எதுக்காக அப்படின்னா, முஸ்லீம்கள் பல்வேறு பட்ட பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறதுனால அவங்கள கட்டமைக்கிறதுக்காக இப்படி நிறைய மாஸ்க்குகளை கட்ட ஆரம்பித்தாங்க. இதில் நிறைய 4-5 மாஸ்க் கொடுத்துருக்காங்க, மசூதி பற்றி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது வந்து குவாத் அல் இஸ்லாம் மாஸ்க். இது வந்து 12 நூற்றாண்டு கடைசியில் டெல்லி சுல்தானோட ஃபஸ்ட்டு சிட்டியான டெல்லி இ குன்ஹா அப்படின்ற இடத்துல கட்டப்பட்டது. இது இல்த்மிஷ் அப்புறம் அலாவுதீன் கில்ஜியால் அதுக்கப்புறமா விரிவுபடுத்தப்பட்டது. இந்த மாஸ்க்கு பக்கத்துலேயே குதுபுதீன் ஐபக்கும் இல்த்மிஷும் மினாரை வந்து கட்டினாங்க. மினார் அப்படின்றது ஒரு விதமான டவரை தான் நம்ம மினாருன்னு சொல்லுவோம். ரெண்டாவது இது வந்து பெகும்புரி மாஸ்க். இந்த மாஸ்க் வந்து முகமது துக்ளக்னால் கட்டப்பட்டது. இது வந்து ஜஹன்பனா அப்படின்ற இடத்துல ஒரு முக்கியமான மாஸ்க்காக விளைஞ்சது. இது இந்த ஜஹன்பனா அப்படின்றது பழைய நகரங்களில், பழைய டெல்லியில் அந்த 4 நகரங்களில் ஒன்று தான் இந்த ஜஹன்பனா. அடுத்தது மோதி கி மஸ்ஜித். இந்த மோதி கி மஸ்ஜித் அப்படின்றது சிக்கந்தர் லோடி ஆட்சியில் அவரோட அமைச்சரால் கட்டப்பட்டது. நாலாவதாக கொடுத்துருக்கிறது வந்து 1520 ஜமாலி அப்புறம் கமாலி அப்படின்றதுக்காக கட்டப்பட்டது. இது வந்து ஜமாலி மற்றும் கமாலி மாஸ்க்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சூஃபி ஞானிக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டு நெக்ஸ்ட் வந்து க்ளோசர் லுக். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் கன்சாலிடேஷன் அண்டர் த கெல்ஜிஸ் அண்டர் துக்ளக். டெல்லி சுல்தான்ஸ், குறிப்பாக இதில் வந்து இல்த்மிஷ், இவங்கெல்லாம் வந்து ராஜ்யத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னா நம்பிக்கையான ஆளுநர்கள் மற்றும் நிர்வாகிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. இதுக்கு நிலப்பிரமுகர்களையும் தலைவர்களையும் நியமிக்கிறதை விட மிலிட்ரிக்காக வாங்கின அடிமைகளை வந்து பயன்படுத்த நினச்சாங்க. இந்த அடிமைகளை பர்ஷியனில் பெண்டகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களை அரசாங்க அதிகாரிகளாக நியமனம் பண்ணுறதுக்காக சிறப்பான பயிற்சிகள் கொடுத்தாங்க. இந்த அடிமைகள்லாம் முழுக்க முழுக்க தங்களுடைய அரசர்களே சார்ந்திருந்ததுனால இந்த அரசர்கள் இந்த அடிமைகள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. சிறந்த திறமை வாய்ந்த அடிமை கிடைக்க நிறைய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். இந்த அடிமைகள் மகன்களை விட சிறந்தவர்கள்னு ஞானிகளும் புத்திசாலிகளும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கில்ஜி அப்புறம் துக்ளக் இந்த பண்டாஸை அவங்களோட ஆட்சியில் நியமனம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பிறப்பு மூலயமா தாழ்ந்த குலத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுற கிளைன்ஸ், இவங்க கூடவே இருக்கிறவங்கள, இதாவது இவங்களை வந்து கிளைன்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க கூடவே இருக்கிற தாழ்ந்தவர்களை வந்து அப்படி சொல்லுவாங்க. இவங்களையும் வந்து இந்த அரசாங்க பதவிகளில் நியமனம் பண்ணாங்க. இந்த மாதிரி நியமனம் பண்ணது அரசின் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுத்தது அப்படின்னும் வரலாற்றாளர்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. அடிமைகள் அப்புறம் கிளைன்ஸ் அவங்களாம் அவங்களோட மாஸ்டருக்கு மட்டும்தான் விசுவாசமாக இருந்தாங்க. ஆனால் அரசர்களை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் அரசர்களோட வாரிசுகளுக்கும் இந்த அடிமைகளோ கிளைன்ஸோ நியாயமாக இல்லை. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, புதிய அரசர்களுக்கும் பழைய அரசர்களுக்கும் அடிக்கடி
சண்டைகள் மோதல்கள் வர ஆரம்பிச்சது. அதாவது ஒருத்தர் இருக்காருன்னா அவரும் வந்து தன்னுடைய அடிமையை, தனக்கான அடிமையை மட்டும்தான் வந்து இந்த அரசாங்கத்தில் வச்சுப்பார். அதுக்கப்புறமா வர அடுத்த வாரிசோ இல்லை வேறு யாராவது மன்னர் வராங்க அப்படின்னா வேறு ஒரு அடிமையை அரசாங்க பதவிகளை நியமிச்சுப்பாங்க. இதனால் இவங்களுக்குள்ள மோதல்கள் தான் வர ஆரம்பிச்சிது. இதை டெல்லி சுல்தான்ஸ் பார்த்து ஷாக் ஆனாங்க. பல உயர்குடியினரும் தவாரிக்ஸும் இந்த மாதிரி அடிமைகளையும் கீழ்பட்டவங்களையும் அஃபிஷியல்ஸை அப்பாயிண்ட் பண்ணது பற்றி நிறைய வந்து கிரிட்டிசிசத்தை டெல்லி சுல்தானிய மேலே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து துக்ளக் அவரோட ஆட்சியில் வச்சுருந்த ஸ்லேவ்ஸ் பற்றி, ஸ்லேவ்ஸ் அடிமைகளை வந்து பதவிகளை வச்சுருந்ததை பற்றி பார்க்கலாம். ஹசீஸ் குமார் இவர் வந்து வைன் டெஸ்லர். அதுக்கப்புறம் ஃபிரூஸ் ஹஜ்ஜிம் இவர் வந்து ஒரு முடி திருத்தவராரு. அப்புறம் மன்கா தபாக் இவர் வந்து ஒரு குக். அப்புறம் லோதா அப்புறம் பிரா அப்படின்ற ரெண்டு தோட்டக்காரர்களையும் தன்னுடைய அரசு பதவிகளில் வந்து துக்ளக் வச்சுருந்தார். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 14th நூற்றாண்டில் எழுத்தாளரான ஜியாசுதீன் பார்பின் அப்படின்றவர் சுல்தான் இது இந்த மாதிரி அடிமைகளை வந்து அஃபிஷியல்ஸாக வச்சது சுல்தான்கள் செஞ்ச பாவம், அவர்களோட இயலாமையை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. சுல்தான் ஸ்கில்ஜி அப்புறம் துக்ளக் இவங்கெல்லாமே வந்து ஏகாதிபதிகள், மிலிட்ரிஸ் கமாண்டர்ஸ் இவங்களெல்லாமே வந்து ஆளுநர்களாக பல இடங்களை நியமனம் செஞ்சாங்க. இந்த மாதிரி நிலங்களை வழங்குறத இக்தாஸ் அப்படின்றாங்க. வழங்கப்பட்ட நிலங்களை இக்தாஸ்னும் அந்த நிலங்களை வச்சுக்கிறவங்க இக்தாதார் அப்படி இல்லைன்னா முக்தி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாங்க. இந்த முக்திஸ் மிலிட்ரியோட லீடர்ஸாக இருந்தாங்க. இவங்க வந்து இவங்கக்கிட்ட இருக்கிற நிலப்பரப்பில் இருக்கிற சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது இவங்களோட கடமையாக இருந்தது. இதுக்கு இந்த மாதிரி சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கும் அந்த நிலத்தை வந்து அங்கே இது பண்ணுறதுக்கும் மிலிட்ரிஸை வந்து லீட் பண்ணுறதுக்கும் இந்த முக்திஸ் வந்து சம்பளமாக வரிகளை வசூலிக்க ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு கீழே இருந்தவங்களுக்கும் இந்த வரிகள் மூலிமா சம்பளங்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. முக்திஸை அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக அரசர்கள் வந்து பல வழிமுறைகளை வந்து கையாண்டாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இவங்க வந்து இந்த முக்திஸ் அப்படின்ற பதவியை இன்ஹெரிடேட்டரியாக வச்சுருந்தாங்க. அதாவது வாரிசு இல்லாத ஒருத்தர் இருந்தார்னா அவர் மட்டும்தான் வந்து முக்தியாக இருக்க முடியும், அவரோட வாரிசுகள் வந்து முக்தியாக ஆக முடியாது. அதே மாதிரி இந்த முக்திஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்ட இக்தாஸ் நிலங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவங்க கையில் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து வேறு ஒரு முக்திஸ்க்கு போகும். அதாவது ரொட்டேஷன்லேயே வந்து இந்த நிலங்களை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி இந்த முக்திஸை கண்காணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கர்களை வச்சுருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து நியாயமாக வந்து பணத்தை வந்து வசூல் பண்ணுறாங்களா, வரிகள் வசூலிக்கிறாங்களா, அரசுகள் வந்து நிர்ணயம் செஞ்ச அமௌண்ட்டை தான் வந்து வசூலிக்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கும், இவங்க போதுமான படை வீரர்களை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கும் வந்து இந்த கணக்கர்களை வந்து இந்த அரசர்கள் நியமனம் பண்ணாங்க. டெல்லி சுல்தானே சிட்டிஸை சுற்றி இருந்த நிலங்களை கைப்பற்றினாங்க. அங்கே இருந்த நில பிரமுகர்களையும் சமந்தாஸ்களையும் வலுக்கட்டாயமாக அடிப்பணையை வச்சுருந்தாங்க. நில பிரமுகர்கள்ட்ட இருந்து வரி வசூலிக்கும் உரிமையை வந்து பறிச்சிக்கிட்டு இவங்க கண்ட்ரோலில் இந்த வரி வசூலிக்கிறத கொண்டு வந்தாங்க. சில முக்கியமான தலைவர்களை மட்டும் வரி வசூலிக்கிறதுக்கு நியமனம் பண்ணாங்க. சுல்தான்ஸ் வந்து மூன்று வகையான டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து கராஜ். இந்த கராஜ் அப்படின்றது விவசாயம் பண்ணுற பொருட்கள் மூலமாக, அதாவது விவசாய வரி. அதுக்கப்புறமா கால்நடை அப்புறம் வீடு கட்டுறதுக்காகவும் வரிகள் வசூலிச்சிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது சுல்தான்ஸ்னால சப்கான்டினென்ட்டில் நிறைய பகுதிகளை தங்களோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியல. பெங்கால் போன்ற தூரத்தில் இருக்கிற ப்ராவின்ஸை கூட அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. சவுத் இந்தியாவை அவங்களோட ஆட்சிக்குள்ளே இணைக்கிற முயற்சியில் இருந்தப்போ பெங்கால் போன்ற பகுதிகள் தங்களை இண்டிபெண்டன்ஸாக அறிவிச்சுக்கிட்டாங்க. கங்கை பகுதிகளில் இருந்த காடுகளில் வாழக்கூடிய மக்களை கூட சுல்தான்ஸ்னால் கட்டுப்படுத்த முடியலை. அந்த காடுகளில் இருந்த தலைவர்களே தான் அங்கேருந்து அவங்கள ஆட்சி செஞ்சுக்கிட்டாங்க.
கில்ஜி அப்புறம் துக்ளக் போன்ற அரசர்கள் கூட இந்த இடங்களை ஒரு சிறிய காலகட்டத்து வரைக்கும் மட்டும்தான் ஆட்சி செய்ய முடிஞ்சது. 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற மொராக்கோவை சேர்ந்த வழிபோக்காளர் ஒருத்தர் வந்து இந்த ஊர் தலைவர்களை பற்றி ஒரு குறிப்பு வரைகிறார். அதாவது மலைகள், பாறைகள், மூங்கில் காடுகள், அப்புறம் இதுக்கெல்லாம் நடுவில் வந்து இவங்கெல்லாம் இந்த தலைவர்கள்லாம் பாதுகாப்பான ஒரு அரசு வந்து நடத்திட்டுருக்காங்க. இந்த மூங்கில் காடுகள் வந்து மற்ற இடங்கள் மாதிரி இல்லாமல், ஹோலா மாதிரி இல்லாமல் ரொம்ப வலிமையாக வந்து இந்த மூங்கில்கள் இருக்குது. இதுக்குள்ளேயே இவங்களுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் கிடைக்குது. இந்த தண்ணீரெல்லாம் மழைநீர் சேகரிப்பு மூலயமா இவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு வேளை வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற ரீஜியன்ஸை சுல்தான் ஸ்கை போட்டுருணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஆயுதத்தை வச்சு தான் அந்த மூங்கில்களை உடச்சி போய் அந்த இடத்த வந்து கை போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆயிரத்தி 1219 மங்கோலியாவை சேர்ந்த செங்கிஸ்கான் அப்படின்றவர் நார்த் ஈஸ்ட் ஈரானில் இருக்கிற டிரான்சோசியா அப்படின்ற இடத்துக்கு படையெடுத்து வந்தார். இதுக்கப்புறமா டெல்லி சுல்தான்ஸுக்கு மங்கோலியன்ஸ் அதிகமாக அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பாக கில்ஜி அப்புறம் துக்ளக் பீரியடில் இது அதிகமாகவே இருந்துச்சு. கில்ஜி மற்றும் துக்ளக் வந்து இதை எப்படியெல்லாம் எதிர்கொண்டாங்கன்னு பார்க்கலாம். அலாவுதீன் கில்ஜி காலத்தில் வந்து ரெண்டு சமயத்தில் இந்த முகல்ஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க. ஒன்று வந்து 1299, இன்னொன்று வந்து 1302. துக்ளக் பீரியடில் இவரோட ஆட்சி காலத்துக்கு முன்னாடி ஒரு இயர்லி ஸ்டேஜ்லேயும் வந்து அட்டாக் பண்ணாங்க. ஆனால் இந்த துக்ளக் வந்து மங்கோலியன்ஸை வீழ்ச்சி அடைஞ்சே வச்சுட்டாரு. அதனால் இவர் படைகள் மேலே இவருக்கு அதீத நம்பிக்கை இருந்தது. இதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி வந்து இந்த மங்கோல்ஸ்கிட்ட டிஃபென்ஸ், அதாவது ஒரு பாதுகாப்பு, அவங்கக்கிட்டேருந்து பாதுகாக்கிறது மட்டும்தான் அவரோட முக்கியத்துவமாக வச்சுருந்தார். ஆனால் இந்த துக்ளக் அப்படின்றவர் அந்த மங்கோலியன்ஸை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையை வச்சுருந்தார். அலாவுதீன் கில்ஜி சிரி அப்படின்ற ஒரு புதிய நகரத்தை வந்து கட்டமைச்சார் இந்த படை வீரர்கள்லாம் வந்து இருக்கிறதுக்கு. ஆனால் துக்ளக் வந்து ஏற்கனவே இருந்த டெல்லி ஹி குணா அப்படின்ற ஒரு பழைய நகரம் சொன்னோம் இல்லையா, அந்த பழைய நகரத்தில் தங்களோட படை வீரர்களை தங்க வச்சார். அங்கே இருந்த மக்களை தௌலதாபாத், புதிய தலைநகரான தௌலதாபாத்துக்கு போக சொன்னார். இதன் மூலயமா நிறைய இழப்புகள் ஏற்பட்டது. ரெண்டாவது, வீரர்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கை மற்றும் யமுனை நதிக்கரையில் இருந்த விவசாயிகள்கிட்ட இருந்த 50% வரி வந்து அலாவுதீன் வசூலித்தார். ஆனால் துக்ளக் வந்து இது அவர் எப்போதும் வாங்குகிற வரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து வரி விதித்தார். இந்த இடத்துல ஏற்கனவே நிறைய பஞ்சம் இருந்ததுனால மக்கள் இன்னும் வந்து கஷ்டப்பட்டாங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து சம்பளமாக நிலங்களை வழங்காமல் கேஷாக கொடுக்க ஆரம்பித்தார். இதனால் வியாபாரிகள் வந்து பணம் கொடுத்து தங்களுடைய பொருட்களை வாங்கினாங்க. ஒருவேளை வந்து வியாபாரிகள் பொருட்களோட விலையை வந்து அதிகப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு பயம் இருந்தது. அதை கட்டுப்படுத்துக்கிறதுக்காக அலாவுதீன் வந்து அதிகாரிகளை நியமனம் பண்ணி பொருட்களோட விலைகள் வந்து ஏறாமல் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் துக்ளக் வந்து துக்ளக்கும் பணத்தை தான் வந்து நிலங்களுக்கு பதில் சம்பளமாக கொடுத்தாரு. ஆனால் அவர் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் அலாவுதீன் கில்ஜி மாதிரி எடுக்கலை. இதுக்கு பதில் அவர் வந்து சீப்பஸ்ட் மெட்டலில் வந்து டோக்கன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தார். அதாவது நாணயங்கள். 14ஆம் நூற்றாண்டில் இருந்த மக்கள் வந்து இந்த நாணயத்தை நம்பலை. தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களை வந்து அவங்கக்கிட்ட வச்சுக்கிட்டு வரிக்கு பதில் இந்த சீப்பாக இருக்கிற காயின்ஸ், அதாவது இந்த டோக்கன்ஸை அரசாங்கத்துக்கு வரியாக செலுத்த ஆரம்பித்தாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தா அலாவுதீன் கில்ஜி அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி அடைஞ்சிருப்பார். மங்கோல்ஸ்கிட்டேருந்து தங்களை தற்காத்துக்கிட்டாரு. அதே மாதிரி மார்க்கெட்ஸில் வந்து கூட்ஸ் வந்து சீப்பாக கிடைக்கிற மாதிரியும் பார்த்துக்கிட்டாரு. இதுவே வந்து துக்ளக்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவரோட மட்டுமொத்த எல்லாமே வந்து தோல்வியில் தான் போய் முடிஞ்சது. குறிப்பாக வந்து இவர் காஷ்மீர்கிட்ட படையெடுத்துகிட்டு போனதை ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவர் வந்து அந்த டிரான்சானியாவை வந்து டிரான்சோசியானாவை வந்து மங்கோலியன்ஸை எதிர்த்து படையெடுத்து போனதை வந்து திருப்பி வாபஸ் வாங்கிப்பார். அதே மாதிரி புதிய தலைமை நகரமான தௌலதாபாத்துக்கு வந்து
போக சொன்ன மக்களையும் திரும்பி வர சொல்லிடுவார். அதே மாதிரி இந்த டோக்கன் கரசையும் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து அந்த டோக்கன் கரசையும் திரும்ப பெற்றிருப்பார். இதனால் வந்து அரசாங்கத்துக்கு நிறைய லாஸ் ஆகும், மக்களும் வந்து நிறைய வந்து கோவத்தில் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வரிகளை வந்து ஏற்றினது வந்து மக்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த காலத்தில் நிறைய பஞ்சம் இருந்ததுனால மக்கள் இன்னும் வந்து கஷ்டம்தான் பட்டாங்க. என்னதான் வந்து துக்ளக் வந்து ஃபெயிலாக இருந்தாலும், அதாவது அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து தோற்று போயிருந்தாலும், ஹிஸ்ட்ரியிலே மங்கோலியன்ஸ் எதிர்த்து போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச ஒரே ஒரு ஃபஸ்ட்டு வீரர் வந்து துக்ளக் தான். அலாவுதீன் கில்ஜி வந்து வெறும் தற்காப்பு மட்டும்தான் வந்து பண்ணியிருப்பார். துக்ளக் அப்புறம் 1526 சையது மற்றும் லோடி டைனாஸ்டிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க வந்து டெல்லி மற்றும் ஆக்ராவில் இருந்து ஆட்சி செஞ்சாங்க. இதே காலகட்டத்தில் ஜான்பூர், பெங்கால், மால்வா, குஜராத், ராஜஸ்தான் அப்புறம் சவுத் இந்தியா இவங்கெல்லாம் தங்களை சுதந்திரம் பெற்ற நாடாக அறிவிச்சுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் புதிய அரசான ஆப்கான்ஸ் அப்புறம் ராஜ்புட்ஸ்லாம் வளர ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஆட்சிகள்லாம் சின்ன சின்னதாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. குறிப்பாக சொல்லணுன்னா ஷெர்ஷா ஷூர், இவர் வந்து 1540 வரைக்கும் இருந்தார். பீகாரில் இவரோட மாமா இருந்திருப்பார். அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன நிலப்பரப்பை வந்து அதிகாரம் செஞ்சு அதன் மூலியமாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துகிட்டு இருந்திருப்பார். இவர் முகல் எம்பரரான ஹுமாயூனை வீழ்த்தி டெல்லியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். இவரோட ஆட்சி கிட்டத்தட்ட 15 நடந்திருக்கும். அதாவது 1540 வரைக்கும் நடந்திருக்கும். இதுக்கப்புறமா ஷெர்ஷா ஷூருக்கு அப்புறமா வந்து அக்பர் வந்து இவரோட ஆட்சி முறை, அதாவது இவரோட நோட்ஸை வந்து பின்பற்றி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிருக்கு. அந்த அளவுக்கு இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து 16 ஃப்ரான்ஸில் முதல் முறையாக வந்து மூன்று விதமான சொசைட்டியாக பிரிச்சுருந்தாங்க. அதாவது ஒன்று வந்து ப்ரேயர் பண்ணுறவங்க, ரெண்டாவது விவசாயம் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து மூணாவது சண்டை போடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொசைட்டியாக பிரிச்சுருப்பாங்க. இதை வந்து சர்ச் வந்து அங்கீகரிச்சது. இதன் மூலயமா சமுதாயத்தில் ஆதிக்கம் பெற்றவங்களாகவும் உறுதிப்படுத்தப்பட்டவங்களாகவும் இவங்க வந்து கருதப்பட்டாங்க. இதன் விளைவாக வந்து நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து உருவாக ஆரம்பிச்சுது. இந்த சர்ச் நைட்ஸை அங்கீகரித்தாங்க. இவங்க வந்து பீஸ் ஆஃப் காட் அப்படின்ற ஐடியா மூலயமா இந்த நைட்ஸை வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க. இந்த குரூப்ஸை வச்சு முஸ்லீம்ஸை இந்த சர்ச் வந்து எதிர்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து இந்த ஜெருசலம் அப்படின்ற இடத்த வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நைட்ஸை வச்சு முஸ்லீம்ஸை எதிர்க்கிறத க்ரூசேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இது இந்த நைட்ஸ் அப்படின்றவங்க ஆரம்ப காலத்தில் ரொம்ப ப்ராப்ளம் கிடையாது. இவங்க வந்து கீழ்த்தட்டு மக்களாக தான் பார்க்கப்பட்டாங்க. ஆனால் 11 ஃப்ரான்ஸ்லேயும் அதுக்கப்புறமா ஜெர்மனிலேயும் இவங்களை வந்து உயர்ந்த குடியினராக ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி 12 இந்த உயர்ந்த குடியினர்கள்லாம் தங்களை நைட்ஸ்ன்னு சொல்லிக்க இல்லை அடையாளப்படுத்திக்க விரும்பினாங்க. இதோட இந்த லெசன் முடிஞ்சதும் தேங்க்யூ.